வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. ஒன்று, சட்டமன்றத்தில் நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீதான முதலமைச்சருடைய கருத்து, அது இன்றைக்கு பேசப்படக்கூடியதாக கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. நேற்று அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையத்தினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கான பதிலாக முதலமைச்சர் சில விஷயங்களை முன்வைத்தார். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனமாக இருப்பது, துப்பாக்கிச்சூடு குறித்து தொலைக்காட்சி பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை ஏற்க மறுத்திருக்கிறது ஆணையம் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு, போராட்டத்தில் வன்முறை வெடிக்க வாய்ப்பிருக்கிறது என்ற உளவுத்துறையின் எச்சரிக்கை மீது போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிற ஆணையத்தினுடைய அந்த அப்சர்வேஷன்ஸை ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். இதில் தமிழ்நாட்டு வரலாற்றில் கரும் புள்ளியான ஒரு நாளாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தை பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதில் தொடர்புடையவர்கள் குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். பல விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி மீது அவருடைய விமர்சனங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் கூடுதலாக காவல்துறை அதிகாரிகள் மீதான துறை ரீதியான நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்களையும் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்க முயற்சி செய்து காவல்துறையினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டு இன்று மாலை விடுவிக்கப்பட்டார்கள். அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, இது ஓபிஎஸ் ஒரு பி டீமாக செயல்படுகிறார் திமுகவுக்கு என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர்களுடைய கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததை சுட்டிக்காட்டி, இந்த நிராகரிப்புக்கு பின்னால் முதலமைச்சரும் திமுகவும் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து இன்றைக்கு பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் ஒரு எதிர்க்கட்சி யார் என்கிற கேள்வியை இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியா அதிமுகவா என்கிற விவாதங்கள் எழக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி அரசியலை கூர்மைப்படுத்துகிற ஒரு முயற்சியாக இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி, அல்லது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆணையங்களுடைய அறிக்கைகள் மீதான அந்த விவாதங்கள் நடக்கக்கூடிய சூழலில் அதை தவிர்த்திருக்கிறதா அதிமுக என்கிற அந்த கேள்வியும் கூட எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய விவாதம் அமைகிறது. 5 விருந்தினர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைகிறார்கள். அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திரு எழிலரசன், அதே போல் திரு ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் நம்மோடு இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள். நேரலையில் வழக்கறிஞர் மணிகண்டன் சேலத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம இந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணைய அறிக்கை பற்றி பேச இருக்கிறோம். ஷபீர், இந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம், அதன் மீது முதலமைச்சர் வைத்திருக்க இன்றைய பார்வை, உங்களோட கருத்து என்னதுல? அந்த அறிக்கை அப்படின்றது வந்து ஒரு டேம்னிங் இண்டைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அறிக்கையில் வந்து தூத்துக்குடியில் அன்றைய நாள், அந்த 22ஆம் தேதி மே மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து த்ரெட்பேராக அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் யார் தவறு செய்தார்கள், எங்கே தவறு நடந்திருக்கிறது, எங்கே அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த அறிக்கையில், அந்த 5 பக்க ரிப்போர்ட்டில் அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர்கள் அதை கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா, உயர் காவல்துறை அதிகாரிகள் மீது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் என்ன, எங்கே அவங்க தவறு செஞ்சாங்க, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ரிப்போர்ட்லலாம் என்ன ஆகும்னா, உயர் காவல்துறை அதிகாரிகள்லாம் தப்பிச்சிருவாங்க, கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் மாட்டிடுவாங்க. பட் இந்த ரிப்போர்ட்ல உயர் காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஐஜி ரேங்க்ல, இப்ப சவுத் ஜோன் ஐஜியா இருக்கிறவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர் காவல் அதிகாரி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காவல்துறை அந்த அங்க அந்த ஷூட்டிங் இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்றது கூட அந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்க அந்த வேன் மேல ஏறி ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டு ஒரு நபர் வந்து துப்பாக்கியில சுடுறாரு இல்லையா, அந்த இமேஜ் தானே உங்களை வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த இமேஜ் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பார்க்கலையே, அந்த மாதிரி ஒரு படத்தை. இன்னைக்கு கூட தூத்துக்குடி அப்படின்னா அந்த இமேஜ் தான் எல்லார் மனசுலயும் நினைக்க வரும். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராஜா குறிபார்த்து அந்த இமேஜ் எல்லாருக்கும் வரும். ஏன்னா அதுதான் வந்து நடந்திருக்காங்க.
அவங்க சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல ரொம்ப அழகா வந்து நீதிபதி சொல்றாங்க. அதாவது சுடலை கண்ணு அப்படின்ற ஒரு ஏஸ் ஷூட்டர், அவர் தான் வந்து ஒரு ஷார்ப் ஷூட்டர். அவர் ஒரு இடத்துல இருந்து சுட்டுட்டு எஸ்பியோட டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துல போய் அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டு இருக்காரு. தொடர்ந்து பல இடங்கள்ல வந்து அந்த ஷூட் அவுட் நடந்து பல இடங்கள்ல மக்கள் இறந்ததுக்கும் காயப்பட்டதுக்கும் அவர் ஒரு மிக முக்கியமான காரணம். அவங்களை கூப்பிட்டு போனது இந்த பெரிய அதிகாரிகள், அவங்களை ஆர்டர்ஸ் கொடுத்தது இந்த பெரிய அதிகாரிகள் அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து எந்த இடத்துல இனி ஃபர்தர் விசாரணை நடத்த வேண்டும், யார் இதற்கு காரணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறது. இப்போ அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, இது வெறும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனோட நின்றுமா? டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்னா என்ன, ஒரு சார்ஜ் கொடுப்பீங்க, ஒரு மெமோ கொடுப்பீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சார்ஜ்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க வந்து அதை க்ளோஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. பட் எதிர்பார்க்கிறது தூத்துக்குடி மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன, நீங்க சொன்னதுபடி பார்த்தா முதலமைச்சருடைய இன்றைய இந்த பதிலுரையில அல்லது சட்டமன்றத்தில் அவர் பேசினாரு, இதுல துறை சார்ந்த நடவடிக்கை தான் சொல்றாரு, இதுல வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்கப்படுவதாக குறிப்பிடுறாரு. அதை தவிர 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யறாங்க, ஒரு ஆய்வாளர், 4 காவலர்கள். நீங்க அதை கடந்து நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ஆக்ஷன். அங்க நடந்திருக்கிறது கொலை, படுகொலை, சுடப்பட்டிருக்காங்க, வெட்ட வெளிச்சத்துல மக்கள் வந்து சுடப்பட்டிருக்காங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல வந்து புல்லட் என்ட்ரி வூண்ட்ஸ், எக்ஸிட் வூண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்திருக்கு அப்படின்லாம் வந்து அதுல பதிவாயிருக்கு. ஸோ அப்படி 14 பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க, சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது வெறும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனோட நிற்கக்கூடாது இல்லையா, அது ஒரு கிரிமினல் ஆக்ஷனாக மாறணும். ரைட், அது எப்போ மாறும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. நீங்கள் இதை தான் ஆணையத்தினுடைய பரிந்துரை இப்படி இருக்குன்னு சொல்றீங்களா, அல்லது அரசனுடைய நடவடிக்கை இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆணையத்துடைய பரிந்துரை இந்த டைரக்ஷன்ல தான் இனி இந்த விசாரணை நடக்கணும், இவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்கள் தான் குற்றம் செய்திருக்கிறார்கள், இவர்கள் தான் இதற்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்றத கோடிட்டு ஆணையம் காட்டியிருக்கிறது. அரசாங்கம் அதை நோக்கி ஒரு குற்ற நடவடிக்கையா அதை மாத்தணும் அப்படின்றதான் நான் சொல்றேன். ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனா அது நிக்க கூடாது, அதையும் தாண்டி அது ஒரு கிரிமினல் ஆக்ஷனா மாறணும். உயர் அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, உயர் அதிகாரிகள் அதில் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய ரோல் என்னன்றது விசாரிச்சு அவர்களுக்கு உரிய தண்டனை, குற்றவியல் தண்டனையாக அது இருக்கணுமே தவிர அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றது. இல்லை, இப்போ குற்றவாளிகளை கண்டறிந்து கூண்டில் ஏற்றப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள்ங்கிறது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ அதை அப்படி பார்க்கலையா நீங்கள், அவர் சொல்லக்கூடியதுலேருந்து அதுதான் நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரலையா? என்ன அந்த நடவடிக்கை அப்படின்றது, இப்போ ரிப்போர்ட் கொடுத்து 5 மாதங்கள் ஆகுது, இன்னைக்கு தான் அந்த ரிப்போர்ட் வந்து, நேற்றைய தினம் தான் அந்த ரிப்போர்ட் வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஏற்கனவே வந்து அவங்க இதில் கேபினெட் மீட்டிங்கில் வச்சு அது சம்மந்தமான ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம். பட் இந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படின்றதே வந்து இதில் அவங்க வந்து கொஞ்சம் தாமதமாக எடுக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து உயர் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படின்னும் போது அரசு கொஞ்சம் தயங்கி தயங்கி இதில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஷபீர். இன்னும் கூடுதலாக ஒரு